பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, குப்பை எப்படி மக்க வைக்கிறேன், அந்த மண் எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் சரி இன்னொரு தடவை அதை காமிப்போம். இன்னைக்கு சாணம் தெளிச்சிட்டு இருக்கேன், நேற்று பால்காரன்கிட்ட கேட்டிருந்தேன், இந்த வாளி நிறைய கொண்டு வந்து கொடுத்தாரு, கரைச்சி தெளிச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈரமாக இருக்குது. நல்ல தண்ணியில் கரைச்சி நம்ம அந்த சாணத்தை ஊற்ற உங்களுக்கு குப்பை சீக்கிரம் மக்கும். ஆல்ரெடி ஒரு கிராமத்து வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சாணம் ஊற்றினோன்னு ஒரு வாசனை வந்து அப்படி இருக்குது பாருங்கள். அந்த குப்பையெல்லாம் ஏற்றி விட்டு நம்ம கார்டன் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நம்ம குப்பை மக்க வைக்கிறது. இது வந்து நான் வந்து எங்கள் பெரியம்மா அவங்க வீட்டு ஓரத்தில் செய்யும் போதெல்லாம் நான் அதை பார்த்து 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 எனக்கு பழக்கம் ஆகி அந்த கொள்ளையில் கார்னரில் இருக்கும் அதையே எனக்கு பழக்கம் ஆகி இப்போ இது வந்து எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. ஃபுல்லாக இந்த குப்பை இந்த மண்ணில் தான் நம்ம மண் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன வச்சாலும் அருமையாக வரும். அந்த உங்களுக்கு வந்து குப்பை மேலே நம்ம சாணம் ஊற்றினோன்னே உங்களுக்கு பெருச்சாளி வந்து அப்படியே நோண்டி நோண்டி இங்கே பாருங்கள், இந்த உள்ளே வந்து இந்த மண்ணை வந்து குப்பை மக்க வச்சு நல்ல மண்ணாக நமக்கு கொடுக்கும். இப்போ இது மேலே வந்து நான் செம்மண்ணும் போட்டுருவேன். இப்போ அந்த மண்ணில் தான் காயர், வெர்மி கம்போஸ்ட் இந்த பாருங்க எல்லாமே கலக்கிறோம். இதில் அப்படியே பொல 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 பொலன்னு இருக்கும் மண். இப்போ இந்த மண் தான் நமக்கு ரொம்ப அருமையான மண். உங்களுக்கு நேச்சுரலாக மக்கிறதுனால என்ன நீங்கள் வேறு எதுவுமே பண்ணணும் தேவையில்லை, அப்படியே கொண்டு கொட்டி அப்படியே வைக்க வேண்டியதுதான். இப்படி தான் நம்ம மாடியிலையும் எல்லா காய்கறியும் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் நமக்கு விஜய் கார்டனோட பாட் மிக்ஸ் ரெடி ஆகிறது இப்படி தான். ஏன்னா எப்படி எப்படி எப்படின்னு நிறைய பேர் திரும்ப கேட்குறாங்க, அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். திரும்ப இன்னொரு பக்கம் வந்து சாணம் நாளைக்கு கொண்டு வர சொல்லி இன்னொரு பக்கம் நான் ஊற்றணும். ஒரு பக்கம் தான் ஊற்றிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக மக்கும். நமக்கு ரொம்ப ஜம்முன்னு வந்து எல்லா கிளைமேட்டில் வரக்கூடிய பிளான்ஸும் நம்ம மண்ணில் வருது அப்படின்னா அதுதான் காரணம். எந்த கெமிக்கலும் நமக்கு கிடையாது.